யாரு தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கிற ஒரு ஆளு, அது அப்பனா இருந்தாலும் விட மாட்டான் அப்படின்னு ஒரு கதை சொன்னாரு. புளிய மரம் உலக்கி விட்டா சலசலங்க, நான் பிறந்த மதுரையில ஆளு காலு நாட்ட அம்மையா. இந்த மாமா சௌக்கியமா? இந்த ஒரு வார்த்தை எனக்கு அடையாளம் பாக்கி கொடுத்த முதல்ல இந்த மதுரை மண்ணுக்கு நான் முதல்ல ஒரு பெரிய வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பருத்திவீரன்கிற படம் இங்கே தான் ஆரம்பிச்சது. இதே மாதிரி தான் இருந்து அமெரிக்காலேருந்து வந்தப்போ தாடி மிஸ் இல்லாமல் இவனை எப்படிங்க பருத்திவீரனை மாற்ற போகிறீங்க எல்லாரும் கேட்டாங்க ப்ரெஸ் மீட்டில். அப்போ அமீர் சார் சொன்னார், ஒரு 10 ஆள் அடிக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆனால் தான் இந்த படத்தை நடிக்கவே முடியும்னாரு. அப்படி அமீர் சார் என்னை உருவாக்கி உங்கள் முன்னாடி கொண்டு விட்டு எனக்கு தெரிஞ்சு பருத்திவீரன் எனக்கு கிடைச்ச அன்பு எவ்வளோ பேர் கிடைச்சிருக்குன்னு தெரியாது. அவ்வளோ அன்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட ஒவ்வொரு கைத்தட்டலும் ஒவ்வொரு பாராட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்கு வேற வேற விஷயத்தை தேடி போறதுக்கு. அதனால உங்க எல்லாருக்கும், தம்பிகள் எல்லாருக்கும், அண்ணனுடைய அன்பான ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சென்னையிலிருந்து இதுக்காக வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் ஊழல் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. அவ்வளவு தூரத்துல நீங்க வந்து இந்த ப்ரோக்ராமை கவர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த விழாவுக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. கிராமத்து படங்கள் எவ்வளவு முக்கியம்னு எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா கிராமத்துல வந்து காதல் வேற, ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு கூட தான் வாழ்க்கை பூரா வாழ்றது, மாத்திட்டே இருக்க மாட்டோம். இங்க அப்பா அம்மா குடும்பம் அண்ணன் தங்கச்சி நீங்க ஏகப்பட்ட உறவு இருக்கு, அந்த உறவுக்காகவே வாழ்றது ஒரு தனி சுகம். அது இங்க நீங்க கதை எடுத்தா மட்டும்தான் சொல்ல முடியுது. கிராமத்து படங்கள் மறுபடியும் பண்ணணும்னு பெரிய ஆசை. அதுக்கு முத்தையா சார் ஒரு பெரிய ஒரு உந்துதல். ஏன்னா பருத்திகள் மாதிரி ஒரு படத்துக்கு அப்புறம் திரும்ப கிராமத்துக்கு போனா அந்த மாதிரி மண்ணுக்குள்ள யாரும் நம்மளை கொண்டு போய் விடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். கொம்பன் கதை கேட்கும் போது அந்த நம்பிக்கை திரும்பி வந்துச்சு. அந்த படமும் வெற்றி அடைஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த கதை சொன்னாரு, அண்ணன் பேசுவாரு கண்டிப்பா பேசுவாரு. இந்த படம் பண்ணும்போது எல்லாருக்கும் அப்பா தான் முதல் ஹீரோவா இருக்கும். இந்த கதையில விருமனுக்கு அப்பா தான் முதல் வில்லன். யாரு தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கிற ஒரு ஆளு, அது அப்பனா இருந்தாலும் விட மாட்டான் அப்படின்னு ஒரு கதை சொன்னாரு. அந்த லைனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி ஒரு அப்பா யார் இருக்காருன்னு சொன்னா பிரகாஷ் ராஜ் சார் விட்டு அவர் ஆளு கிடையாது. அவரை எதிர்த்து நிற்கும் போது அது ஒரு தனி சுகம் தான். அது அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு வேலை செஞ்சோம்னா பணம் மட்டுமே சம்பளம் இல்லை அப்படின்னு பிரகாஷ் ராஜ் சார் ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் எல்லா படத்துக்கும் சம்பளம் வாங்கி பண்றது இல்லை, சில படங்கள் வந்து நிறைய அனுபவத்தை கொடுக்கும்னு சொல்லுவாரு. அப்படி ரொம்ப ரசிச்சு வாழ்ற ஒருத்தரோட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். ராஜ்கிரண் சார் போன் பண்ணி, தம்பி இந்த படம் நான் பண்றேன்னு சொன்னாரு. அவர் கதை கேட்டாலே இந்த கதை ஒத்துக்கிட்டாலே பெரிய விஷயம் வாங்க. சோ ராஜ்கிரண் சார் கூட நடிச்சது. யோ வாய் வலிக்கலையா விசிலடிச்சு கொஞ்ச நேரம், ரெண்டு நிமிஷம் நன்றி. இந்த அன்பைக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நன்றி. தேங்க்யூ. நான் மதுரையில வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டது இதுக்காகத்தான். ஆனா அது ரொம்ப பேராசையா போச்சுன்னு தெரியுது. ஏன்னா பருத்தி வந்து ஒரு விழா எடுக்கல, இங்க விருமனுக்கு இந்த விழா எடுக்கணும். இங்க எல்லாரும் முன்னாடி இங்க வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டோம். செல்வாவோட கேமரா அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சாதாரண ஒரு படம்னு சொல்லிடக்கூடாது செல்வான்னு சொன்னேன். ஒவ்வொரு நாளும் அவ்வளவு மெனக்கெட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசம் 3 மாசம் அப்பதான் குழந்தை பிறந்திருந்துச்சு. நகரவே இல்லை. இந்த படத்தை நல்லா பண்ணி கொடுத்து தான் போனோம்னு இருந்தாப்ல. ஜாக்சன் வந்து பிரதர், அவரை பத்தி எதுவும் நான் சொல்ல போறது இல்ல. சிங்கப்பூலி சார், இளவரசர் சார், பருவகரி சம்மா கூட நடிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சு. அவங்க கூட நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். முக்கியமா பாரதராஜ் அங்கிள் இங்க வந்திருக்கிறது. அவர் பக்கத்து வீட்டுல தான் வளர்ந்தோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம நட்சத்திரமா நிலாவா பாக்குறது அங்கிளோட படங்கள் தான். அந்த மாதிரி ஒரு சீன் எடுத்துட முடியாதா, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிட முடியாதான்னு அவரு தான் அளவுகோல. முத்தையா சார்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், முதல் முறையாக ஒரு பீட் பண்றதுக்கு ஒரு படம் எடுக்க முடியாதா நம்மால அப்படின்னு பண்றோம். ஏன்னா ஆமா அங்கிள் பீட் பண்ணணும் அங்கிள், அப்பதான் அங்கிள் உங்களுக்கு மரியாதை. உங்களை பார்த்து வளர்ந்தவங்க நாங்க. சோ இலக்கா வச்சுக்கிறதே பெரிய ஆட்களை வச்சுக்கணும். இப்ப சங்கர் சார் இலக்கா வச்சுட்டு இருக்கோம்.
இதை மிஞ்சனும், இதை பீட் பண்ணணும். ஏன்னா அவர் யாரை நினைச்சு பீட் பண்ணாருன்னு தெரியல, அவர் தனியா தான் பீட் பண்ணிக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் சங்கர் சார் இருக்கிறதுனால அவரை பீட் பண்ண நினைச்சாதான் அதுல பாதியாவது ரீச் பண்ண முடியும். அப்படி இவங்க ரெண்டு பேரும் இந்த விழாவுக்கு வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூரி சுந்தர் சார், குணால பார்த்து அவ்வளவு ரசிச்சிருக்கோம் சார் அவங்கள. நன்றி. ரோபோ சங்கர் வந்து கலக்கிட்டு போயிட்டாரு. கருணாஸ் இந்துஜா, இந்த படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. அதித்திக்கு இது ஃபர்ஸ்ட் படம், சும்மா எல்லாம் சான்ஸ் கொடுத்துரல டைரக்டர். அவர் அவ்வளோ ஆங்கிள் போட்டோ எடுத்து பார்த்துட்டு சார் நல்ல ஹீரோயின் கிடைச்சிச்சு சார் அப்படின்னாரு. அப்படி வந்து முதல்ல சொன்னாங்க இல்லையா, ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு பொண்ணு அலோவ் பண்றது சாதாரண விஷயம் இல்லை, பசங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க, எங்க அப்பா நடிக்கவே கூடாதுன்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு அலோவ் பண்றாருன்னா சினிமா மேல அவருக்கு எவ்வளவு பெரிய காதலும் இந்த இண்டஸ்ட்ரி மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கும்னு நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு நாள் நான் பல நாள் ஷூட்டிங் போறப்ப அப்பா சொல்லியிருக்காங்க, பெண்கள் இருந்தாங்கன்னா ஜாக்கிரதையா பாத்துக்கணும், அது நம்மளோட பொறுப்பு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கேன், எம்ஜிஆர் எப்படி பாத்துக்குவாரு, விஜயகாந்த் சார் எப்படி பாத்துக்குவாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. ஆனா அதித்தி வந்து மொத்தமான பேக்கேஜ் தான், டாக்டரா படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா படிப்பு வரலனால சினிமாவுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க, நல்லா படிச்சுட்டு சினிமாவுக்கு வர்றது சில பேர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ நோ யூ மேக் குட் சாய்ஸஸ் அண்ட் விஷிங் யூ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் யுவன், எனக்கு பருத்தி கொடுத்து நைட்டு ஒரு மணிக்கு போன் வரும், எல்லாம் சரக்கடையில இருந்தா வரும், அண்ணே உங்க பாட்டு தனியா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து முதல்ல நைட்ல ஆரம்பிச்சது, அப்புறம் பகல்லையும் ஆரம்பிச்சது. ஒரு ஒரு வருஷத்துக்கு அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடும் போது போன் பண்ணி உங்க பாட்டு தான் கேக்குதா அப்படிமாங்க. அப்படி எனக்கு ஒரு பெரிய அடையாளம் பண்ணி கொடுத்தது இவன். அதுக்கப்புறம் இவன் கூட பையா ஆகட்டும் இல்ல நான்மகன்ல ஆகட்டும், ரீரெக்கார்டிங் கிளாப்ஸ் ஆனது வந்து இவன் வரும்போது தான். ஸோ இந்த படம் பண்ணும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப கிராமத்து படங்கும் போது இவனை விட்டுறவே கூடாதுன்னு நினைச்சோம். கஞ்சாப்பூ கண்ணால கிடைச்சது ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் சாங். இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் தான் வந்து இவன்ட சொல்லிட்டேன், இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகிறது உங்க பொறுப்புன்னு சொல்லி விட்டாச்சு. ஏன்னா அதுல அவ்வளவு அழகான பியூட்டிஃபுல்லான டயலாக்ஸ் மூமெண்ட்ஸ் இந்த படம் ஃபுல்லா இருக்கும். என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு மனோஜ் இந்த படத்தில் நடிச்சிருக்காப்ல, இங்க வரல, பாரதி ஜாங்கிளுடைய சன்னு. நான் எப்படி கேட்கறதுன்னு தயங்கிட்டே இருந்தேன், ஏய் ஓ படம் பண்ண மாட்டேன்டான்னு சொல்லி வந்துட்டா பிளேசம். மனோஜ் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அண்ணா கூட வந்து கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஜாயின் பண்றதுனால நான் இன்னைக்கு ஃப்ளைட்ல வரும்போது கேட்டேன், ஏன்ப்பா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். ஏதோ உன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தையில. ஸோ அவ்வளோ பெரிய பொறுப்பு, அவ்வளோ பயமா இருந்துச்சு, படம் நல்லா வரணும்னு. அதை விட முக்கியமா முத்தையா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஷூட்டிங் முடிச்சாச்சுன்னா எங்க போவாங்கன்னு சினிமாவில் வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஷூட்டிங் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போற ஒரே ஆள் இவர் தான், அவருக்கு வேற பொழுதுபோக்கே கிடையாது. ஆரோக்கியமும் சினிமா குடும்பம் இந்த மூணு தவிர எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு உழைப்பாளி, ஒவ்வொரு சீன் சொல்லும் போது கண் கலங்குற மாதிரி சீன் சொல்லக்கூடிய ஒருத்தர். அவருக்கான வெற்றி, பெரும் வெற்றி வரணும்னு அதுக்காகவே இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி அண்ணா எங்க டீம் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்காகவும் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு செல்லப்பண்டி சார், எல்லா அசோசியேட்ஸ்க்கும் பெரிய நன்றி, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ்க்கு. ஏன்னா இங்க ஒரு 60 நாள் இங்க தங்கியிருந்து ஷூட் பண்ணோம், அப்படியே இந்த இந்த ஊர்லயே வாழ்ந்த ஒரு திருப்தி கிடைச்சது. பருத்திவீரனுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க வாழ்ந்தது ஒரு பெரிய சந்தோஷம். இன்னொரு விஷயம், பருத்திவீரனுக்கு அப்புறம் இந்த சாயலே வரக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு படத்தையும் தவிர்த்துக்கிட்டே வருவேன், இந்த படத்தை அதை அவாய்ட் பண்ணவே முடியல. லோக்கல்னாலே அப்படி லுங்கிய வேட்டியை தூக்கி கட்டினா தான் சந்தோஷம் வருது. அப்படி இந்த படத்துல வந்து இறங்கி லோக்கல தெருவில் உட்காந்து நடிச்சதுல ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்களா. ஏன்னா தலை சீவ தேவையில்லை, சட்டை கசக்கியிருக்கான்னு பார்க்க தேவையில்லை, அது எப்படி இருந்தாலும் அழகுதான். சூரிய தான் சொல்லுவாப்ல, அழுக்க அழகா இருக்கிற ஒரே ஆள் நீங்க தான் அப்படிப்பாப்ல. சூரி வந்து இதுல படத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, நீங்க பாருங்க. அவர் ரொம்ப புதுசா இருப்பாரு இந்த படத்துல. சுரேஷ் அண்ட் அனலரசு மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா ஒரு ஆக்ஷனை திரும்ப வேற ஸ்கேல்ல மாத்தி கொடுத்துருக்காரு. எல்லாரும் பத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி மதுரை மண்ணுக்கு, நன்றி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு பெரிய வேண்டுதல், இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.